வெல்கம் டு மை டி மெடிக்கோஸ். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸி டு எக்ஸ்பிளைன் டாபிக்ஸ். ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப ஈஸி அண்ட் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் அந்த டாபிக் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் அ வெரி ஹார்ட் திங் ஃபார் மீ. ஸோ டுடே அப்படியே நான் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் அ பர்கர். ஸோ ஐ ஷுட் ரியலி சே சம்திங் அபவுட் திஸ் பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பட் வாட் வி ஆர் ஹேவிங் இஸ் அ மெடிக்கோ சேனல், ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் ஐ வாண்ட் டு ரியலி டெல் யூ அபவுட் சம்திங் ரிலேட்டட் டு பர்கர். அதனால தான் ஐ வாஸ் ஸ்டார்டிங் திங்கிங் அபவுட் இட். பர்கர் பற்றி ஏதாவது நான் கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ எப்போ நினச்சாலும் மெடிசன் நம்மளை கைவிடாது. ஸோ அப்போ தான் ஐ வாஸ் ஃபைனலி என்டர்ட் இன் டு த டாபிக் கால்டு ஹாம்பர்கர் ஃபினாமினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் உள்ள ஐ வாஸ் ஃபைனலி என்டர்ட். ஸோ வாட் இஸ் டுடேஸ் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் இஸ் இன் ஹாம்பர்கர் ஃபினாமினா. ஸோ வேர் திஸ் டாபிக் கம்ஸ், எங்கே இந்த ஹாம்பர்கர் ஃபினாமினா அப்படிங்கிற டாபிக் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் கம்ஸ் யூ இன் ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரிலையும் இந்த ரெண்டு டாப்பிக்கும் வரும். ஸோ இந்த டாபிக் எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெரி வெல் நோன் திங் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்கும் இட் இஸ் அ வெரி வெல் நோன் திங் விச் இஸ் நத்திங் பட் வி இன்ஹேல் ஆக்சிஜன் ஹியர் இந்த லங்ஸில், நோஸ் வழியாக வி இன்ஹேல் ஆக்சிஜன் அண்ட் வி எக்ஸ்ஹேல் கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்ஹேல் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் நோஸ். ஓகே, இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் லங்கில் இருந்து பெரிஃபரல் டிஷ்யூஸுக்கு ஆர்பிசி கேரிஸ் த ஆக்சிஜன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜினேட்டட் ஹீமோக்ளோபின் மூலயமா இட் கேரிஸ் த ஆக்சிஜன் டு த பெரிஃபரல் டிஷ்யூ அண்ட் ஃப்ரம் த பெரிஃபரல் டிஷ்யூ டு த லங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேம் இன்சைட் த ஆர்பிசி வித் ஹெல்ப் ஆஃப் ஹீமோக்ளோபின் நம்ம CO2 வெளியே எடுத்து வந்துடுவோம். ஸோ லங்கில் தட் இஸ் எக்ஸ்ஹேல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வி ஆர் அ க்ரோன் அப் மெடிக்கோ நவ், வி ஆர் வி ஷுட் நாட் திங்க் லைக் தட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ மேஜர் பார்ட் ஆஃப் கேரிங் அ CO2 ஃப்ரம் த பெரிஃபரல் டிஷ்யூ டு த லங் எதே சாரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பைகார்பனேட்டு தான் சாரும். ஸோ 80% ஆஃப் CO2 ஃப்ரம் த பெரிஃபரல் டிஷ்யூ இஸ் கேரிடு டு த லங் த்ரூ த வீனஸ் பிளட் இன் த ஃபார்ம் ஆஃப் பைகார்பனேட். பைகார்பனேட் ஃபார்மில் தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, CO2 80% அதாவது பெரிஃபரல் டிஷ்யூஸில் ரிலீஸ் ஆன CO2 80% ஆஃப் CO2 இஸ் லங்குக்கு எந்த ஃபார்மாக எடுத்து வரப்படுகிறது அப்படின்னா, பைகார்பனேட் அப்படிங்கிற ஃபார்மில் தான் எடுத்து வரப்படுகிறது. லங்கில் தே ஆர் கன்வெர்டட் இன்டு CO2 அண்ட் தே ஆர் ரிலீஸ்டு. ஸோ இதுதான் இதில் ஒன் ஆஃப் த ஃபினாமினா தான் நம்மளோட ஹாம்பர்கர் ஃபினாமினா வரப்போகுது. ஸோ இந்த ஹாம்பர்கர் ஃபினாமினா அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே வாட் வி வில் பி கோயிங் டு டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வி ஹவ் டு டிஸ்கஸ் அபவுட் போர்ஸ் இஃபெக்டை பற்றி பேசணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹால்டேன் எஃபெக்ட் பற்றி பேசணும். இது ரெண்டும் பேசும்போது இதோட சப்டாபிக்ஸாக என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குளோரைடு ஷிஃப்ட் வெல்கம் அண்ட் ரிவர்ஸ் குளோரைடு ஷிஃப்ட் வெல்கம். ஸோ இது ரெண்டும் தான் இந்த ரெண்டு டாபிக்ஸுக்கும் சப்டாபிக்ஸாக வரும். ஸோ இந்த சப்டாபிக்கில் குளோரைடு ஷிஃப்டோட இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாம்பர்கர்ஸ் எஃபெக்ட். ஸோ ஏன் இதுக்கு ஹாம்பர்கர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருந்துச்சுன்னா, இந்த இஃபெக்டை கண்டுபிடிச்ச நம்மளோட சயின்டிஸ்ட் பேர் ஹாம்பர்கர். அவரோட லாஸ்ட் நேம் இஸ் ஹாம்பர்கர். ஸோ இந்த இஃபெக்ட்டுக்கு ஹாம்பர்கர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹாவ் கிவன் நேம். ஸோ ஆஃப்டர் திஸ் கைண்ட் ஆஃப் பிக் இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் வி ஆர் என்டரிங் இன் டு ஆசிட் டாபிக் உள்ள வி ஆர் என்டரிங் நவ். இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லங்கு லங்கிலிருந்து ஆர்டீரியல் பிளட்டில் ஆர்பிசி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக போகும் விச் இஸ் நத்திங் பட் ஹீமோக்ளோபின் கூட இன்சைடு த ஆர்பிசியில் ஆக்சிஜனேட்டட் ஹீமோக்ளோபினாக இருக்கும். அதாவது லங்கில் நம்ம இன்ஸ்பயர் பண்ண ஆக்சிஜன் இஸ் அட்டாச்டு டு த ஹீமோக்ளோபின் அண்ட் த ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் இஸ் ட்ராவல்டு டு த பெரிஃபரல் டிஷ்யூ இன் த ஆர்டீரியல் லைனில் இட் இஸ் ட்ராவலிங். ஓகேங்களா, இப்போது நம்ம நிறையா ஆர்பிசி வில் பி தேர், அதில் ஒரே ஒரு ஆர்பிசி பற்றி நம்ம பேசலாம். ஸோ இதுதான் அந்த ஆர்பிசி விச் இஸ் வித் ஆக்சிஜனேட்டட் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட பெரிஃபரல் டிஷ்யூவில் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா செல்ஸ்லேயும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் அ கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் நடக்கும். ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் செல்ஸ் வில் ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு தான் எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் தான் இஸ் அண்ட் எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் கார் மெட்டபாலிசம். ஓகேங்களா, இப்படி ரிலீஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு சொல்லிட்டு என்னவா மாறும்னா, மூணு ஃபார்மில் இருக்கும். ஒரு ஃபார்ம் என்டர்ஸ் இன் டு த ஆர்பிசி, அதர் ஃபார்ம் இஸ் டைரக்ட்லி அட்டாச் டு த ஹீமோக்ளோபின் அண்ட் அதர் ஃபார்ம் இஸ் டிசல்யூட்டட் இன் த பிளாஸ்மா. பிளாஸ்மாவில் டிசல்யூட் ஆகியிருக்கும். இதுதான் மூணு ஃபார்ம்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிசிக்குள்ளே 80% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு சென்டர், 10% வந்துட்டு ஹீமோக்ளோபின் கூட டைரெக்டாக அட்டாச் ஆயிரும் அண்ட் 10% அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவில் டிசால்வ் ஆயிருக்கும். ஸோ
இந்த பெரிஃபெரல் டிஷ்யூவில் எல்லா செல்ஸில் இருந்தும் ஆஸ் ரிசல்ட் ஆஃப் கார் மெட்டபாலிசம் என்னாவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறையா கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் இருக்கிறதுனால பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சிஓ டூ அதிகமாக இருக்கும். ஆஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சிஓ டூ அதிகமாக இருக்கிறதுனால இந்த சிஓ டூ இஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஸ் டிஃப்யூசஸ் இன் டு த ஆர்பிசி, விச் இஸ் இந்த எந்த ஆர்பிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜனேட்டட் கொண்டு வந்த பிளட்டை கொண்டு வந்தால் இந்த ஆர்பிசி. இது கூட என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ரியாக்ட் ஆகி வித் த ஹெல்ப் ஆஃப் கார்பானிக் அன்ஹைட்ரேஷன் என்சைமோட ஹெல்ப்னால இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கார்பானிக் ஆசிட். இது கார்பானிக் ஆசிடாக இப்போ மாறிடுச்சு. அப்போ ஸ்பான்டேனியஸாக என்னவோ உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது புரோட்டான் ஹெச் பிளஸ் ஆகும், ஹைட்ரஜன் அயன் ஆகும், கார்பன் டை ஆக்சைடாகவும் இது உடஞ்சிரும். இப்படி கார்பன் டை ஆக்சைடாக இந்த பெரிஃபெரல் செல்ஸில் பெரிஃபெரல் டிஷ்யூவில் இப்போ இந்த ஆர்பிசிக்குள்ள உடையுது, கரெக்டா? அப்போ இந்த பைகார்பனேட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பைகார்பனேட்டு பெரிஃபெரியில் வெளியே வரும். ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வெளியே வந்துருச்சு. ஆஸ் எ ரிசல்ட்டு சார்ஜ் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு குளோரைடு இஸ் என்டர்ட் இன் டு த ஆர்பிசிக்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே போயிடுச்சு. ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வெளியே வந்ததுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே போயிடுச்சு. ஸோ ரெண்டும் கரெக்டாகிடுச்சு. ஸோ இப்போது இந்த மாதிரி எவ்வளோ லெவல்ஸ் ஆஃப் ஆர்பிசி ஆக்சிஜனேட்டட் பிளட் கூட வருதோ அத்தனை ஆர்பிசிக்குள்ளேயும் இந்த மாதிரி சிஓ டூ உள்ளே போய் as a result in the reaction மூலமா பைகார்பனேட் வெளியே வரும். அப்பனா venous blood என்ன ஆகும் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, will be rich in இந்த பைகார்பனேட்னால ரிச்சா இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இப்போ என்ன ஆகும் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த proton will attack this hemoglobin. ஆஸ் ரிசல்ட் ஆஃப் அட்டாக் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் வெளியே போயிடும். அண்ட் மீதி இருக்க இந்த ஹீமோக்ளோபின் கூட என்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் போய் அட்டாச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக் பண்ண இந்த புரோட்டான் ப்ளஸ் நம்மளோட இந்த சிஓ டூ 10% ஆஃப் சிஓ டூ இது ரெண்டும் இன்சைடு த ஆர்பிசி ஹீமோக்ளோபின் கூட அட்டாச் ஆயிருக்கும். அண்ட் இப்போது அங் லங்ஸ்லேருந்து கொண்டு வந்த ஆக்சிஜனை பெரிஃபரல் டிஷ்யூஸுக்கு அதோட நியூட்ரிஷன் நீடுக்காக கொடுத்துட்டு இந்த செல்லோட வேஸ்ட் ப்ராடக்டில் 10%, ஓகேங்களா, 10% ஆஃப் சிஓ டூவை மட்டும் எடுத்துக்குது ஹீமோக்ளோபின். ஆஸ் எச் ஹீமோக்ளோபினாவே 10% மட்டும்தான் எடுத்துக்குது. அண்ட் அட்டாக் பண்ண ஒரு புரோட்டானையும் எடுத்துக்குது. மீதி 80% ஆஃப் இந்த சிஓ டூவை வித் ஹெல்ப் ஆஃப் இந்த ஆர்பிசி இருந்ததுனால தான் அது பைகார்பனேட்டாக மாற முடிந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்க இப்போது இந்த ஆர்பிசியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின் வித் அ புரோட்டான் அண்ட் அ கார்பன் டை ஆக்சைடு. இந்த மாதிரி இருக்க இந்த ஆர்பிசி நவ் இஸ் taken into the lungக்குள்ள போகுது. This is called as venous line-ல போகுது. இந்த venous line அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த venous line is now rich in ரெண்டு விஷயங்கள்ல ரிச்சாக இருக்குது. ஒன்று பைகார்பனேட்டு ரிச்சாக இருக்குது. எதனால் அப்படின்னா, இந்த 80% சிஓ டூனால் ஃபார்ம் ஆன பைகார்பனேட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வித்தின் த ஆர்பிசி இந்த ஆர்பிசிக்குள்ள ஹீமோக்ளோபின் இஸ் கார்பபினோ ஹீமோக்ளோபினாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஒன்லி த 10% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்டு ஃப்ரம் த செல்லு. அண்ட் மீதி இருக்க 10% கார்பன் டை ஆக்சைடு பிளாஸ்மாலேயே இருக்குது, ஓகேங்களா? இந்த மாதிரி ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் கார் மெட்டபாலிசம் இந்த மாதிரி வெளியே வந்துருச்சு, கரெக்டாக? இந்த ஹோல் ப்ராசஸுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். விச் இஸ் இந்த ரிலீஸ் ஆஃப் ஓ டூ இன் த பெரிஃபெரல் டிஷ்யூ வித் ஹெல்ப் ஆஃப் தீஸ் மெக்கானிசம் இஸ் கால்ட் அஸ் போர்ஸ் இஃபெக்ட். ஆனால் நமக்கு இன்னைக்கு கிரேவ் ஆன டாபிக் ஆக்சுவலி என்னது, இட் இஸ் நத்திங் பட் ஹாம்பர்கர் எஃபெக்ட். அதாவது இந்த போர்ஸ் எஃபெக்டில் ஒன் ஆஃப் த பார்ட், அதாவது பைகார்பனேட் வெளியே வந்துட்டு குளோரைடு உள்ளே போனுச்சு பார்த்தீங்களா, இந்த பார்ட்டுக்கு மட்டும்தான் என்ன பேருனா குளோரைடு இஃபெக்ட் ஆர் குளோரைடு ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த குளோரைடு ஷிஃப்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நத்திங் பட் ஹாம்பர்கர் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ ஹாம்பர்க் இஃபெக்ட், குளோரைடு ஷிஃப்ட், போர்ஸ் எஃபெக்ட்டை பற்றி நான் உங்களுக்கு இந்த இடத்துல டீட்டெயிலாக கொடுத்துட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லங்குக்குள்ளே நம்ம போகலாம். இப்போது லங்குக்குள்ளே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீனஸ் பிளட்டு லங்குக்குள்ளே வருது. அப்போது இந்த வீனஸ் பிளட் லங்குக்குள்ளே வருது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஹீமோக்ளோபின் வித் புரோட்டான் அண்டு த சிஓட்டுக்குள்ளே இந்த ஹீமோக்ளோபின் இந்த மாதிரி இருக்க ஆர்பிசி தான் இப்போ லங்குக்குள்ளே த்ரூ த வீனஸ் லைன் வருது. இப்படி வந்தாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல லங்கில் வி இன்ஸ்பயர் ஆக்சிஜன், அதிக அளவாக ஆக்சிஜனை இன்ஸ்பயர் பண்ணுறோம். அதனால பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இந்த இடத்துல ஹையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் இஸ் டிஃப்யூஸ்ட் இன் டு த ஆர்பிசிக்குள்ளே டிஃப்யூஸ் ஆகுது. அண்ட் இது போய் அடித்து போட்டு தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட
என்ன பண்ணுது அப்படின்னா இந்த புரோட்டானையும் இந்த CO2 வெளியே தள்ளுது. ஓகே, வெளியே தள்ளிட்டு இந்த ஹீமோக்ளோபினை என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜினேட்டடு ஹீமோக்ளோபினாக மாற்றுது. ஸோ ஹீமோக்ளோபின் வித் ஆக்சிஜினேட்டடாக மாற்றிடுது. இந்த மாதிரி மாறிடுச்சு, கரெக்டாக. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீனஸ் லைன் விச் இஸ் ரிச் இன் இந்த பைகார்பனேட் ரிச்சாக இருந்துச்சு, கரெக்டாக, அது என்டர்ஸ் இன் டு இந்த RBC-க்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ ஆஸ் எ ரிசல்ட் இந்த புரோட்டான் அலாங் வித் இந்த பைகார்பனேட் சேரும். ஸோ வெளியே இருந்த இந்த பைகார்பனேட் என்டர்ஸ் இன்டு த RBC. அப்போது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே போனுச்சு அப்படின்னா அஸ் எ ரிசல்ட் இன்னொரு நெகட்டிவ் சார்ஜ் வெளியே வரணும். அதுக்காக ஒரு குளோரைடு RBC-லேருந்து வெளியே வருது. ஓகேங்களா, இப்படி வெளியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டானும் இந்த பைகார்பனேட்டும் சேர்ந்து கார்பானிக் ஆசிடாக மாறும். அஸ் எ ரிசல்ட் ஸ்பான்டேனியஸாக இது H2O-ஆகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறிடும். ஸோ இப்படி மாறின இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் இந்த ஹீமோக்ளோபின் எடுத்து வந்த இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் பிளாஸ்மா எடுத்துகிட்டு வந்த இந்த கார்பன் டை ஆக்சைடு, ஓகேங்களா, ஒன் அண்ட் ஹீமோக்ளோபின் ரிலீஸ் ஆன கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பானிக் ஆசிடாக நம்மளோட பைகார்பனேட்லேருந்து வந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த மூணு கார்பன் டை ஆக்சைடும் இஸ் ரிலீஸ்டு த்ரூ த லங் இன்சைடு த ஏர் ஸ்பேஸ்குள்ளே ரிலீஸ் ஆகிடுது. இப்படி தான் CO2 இஸ் எக்ஸ்பயர்டு ஃப்ரம் எஸ். இந்த இஃபெக்ட்டுக்கு ஃபுல் பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹால்டேன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ஃபுல் இஃபெக்ட்டுக்கு பேர் ஹால்டேன் எஃபெக்ட். அண்ட் பர்டிகுலர்லி இந்த இடத்துல நம்மளோட பைகார்பனேட் உள்ளே போயிட்டு நம்மளோட குளோரைடு வெளியே வந்த இந்த இடத்துக்கு இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்னென்னா ரிவர்ஸ் குளோரைடு ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ திஸ் இஸ் வை நம்மளோட ஆர்டீரியல் பிளட் இஸ் ரிச் இன் குளோரைட் அண்ட் வீனஸ் பிளட் இஸ் புவர் வித் குளோரைட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹியர் ஐ கம்ப்ளீட்டட் வாட் இஸ் போர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டேன் அண்ட் ஹால்டேன் எஃபெக்ட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டேன், ரிவர்ஸ் குளோரைட் ஷிஃப்ட்னா என்னன்னு பேசிட்டேன் அண்ட் மை கிரேவிங் அண்ட் வெரி ஈஸி டாபிக் இஸ் ஹாம்பர்கர் இஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பேசிட்டேன். ஸோ இன்னைக்கு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் விச் இஸ் போர் இஃபெக்ட், ஹால்டேன் எஃபெக்ட், குளோரைட் ஷிஃப்ட், ரிவர்ஸ் குளோரைட் ஷிஃப்ட் எல்லாத்தையும் நம்ம டீல் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வி டெஸ்ட்ராய்ட் அவர் கிரேவிங் த்ரூ டீலிங் வித் திஸ் ஹாம்பர்கர் எஃபெக்ட். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மைட்டி மெடிக்கோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.